என்ன காலையில எழுந்த நேரத்துல இருந்தே ஒரு மாதிரி இருக்கியா? சேனா மக்களே, ஏன் ஒரு மாதிரி இருக்கியா? ஏமா சும்மாதான் இருக்கேன். எனக்கு லீவ் தானே, இந்த பேக்க கொஞ்ச நேரம் பாத்துட்டு இருக்க வேண்டியதானே? போட்டு போட்டு பழவீட்டுமா இருக்கட்டு. கொஞ்ச நேரம் காத்தி வையாண்டி, சும்மா எங்க போனாலும் தூக்கிட்டுல தெரிஞ்சிட்டு இருக்கியா நீ? வாங்க அம்மா. எம்மா கொஞ்ச நேரம் தனிக்க வீட்டுக்கு போட்டா? வேண்டாம், காலையில எழுமணுனே ஒவ்வொரு வீடு விட தெரியாத. யாரு அத சொல்லியது? நீயா வசந்தி? ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நான் என்ன பண்ணாலும் உடனே ஏதாவது சொல்லிட்டே இருங்க. வாங்க போய் குளிச்சுட்டு வேலையில கிளம்புங்க. நீங்க என்ன மக்களே, இன்னைக்கு லீவா உனக்கு? ஆமாப்பா, சனிக்கிழமை இல்லையா, அதான் இன்னைக்கு லீவு. சரி சரி, குளிச்சுட்டு வரேன். போ, நீ சாப்பாடு ரெடி பண்ணு, இங்கே நின்னுட்டு இருக்காத. வாங்க வாங்க, எல்லாம் ரெடிதான், நீங்க போங்க. எம்மா கணிக்க வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? எடி, நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன், காலையில ஒவ்வொரு வீடுடா போதான் சொல்லி மறுபடியும் கணிக்க வீட்டுக்கு போட்ட பழத்து வீட்டு போட்டேன்னு கேட்டுட்டு இருக்கியா? சரிம்மா, அப்ப சாப்பிட்டுட்டே போறேன். எக்கா எக்கா, இது யாராக்க காலங்காத்துல எக்கா குக்கான வந்து வாசல் விட்டுட்டு இருக்குது? ஓ, இந்த டொனேஷன் பிரிச்சதுக்கு இந்த பையனு வருவானு சின்ன பண்ணி சொன்னாலே, அவனோளா இருக்குமோ? ஆமா ஆமா, அவனோளாதான் இருக்கான். எம்மா யாரோ கூப்பிடியாவ, யாருன்னு போய் பாருங்க. ஆ, எனக்கு அதெல்லாம் கேக்குது, நீ சும்மா இரு. எக்கா எக்கா. சியானா மக்களே, நீ வெளியே போய் யாரும் வந்திருக்காவில்லையா அவங்கள்ட்ட சொல்லி, வீட்டுல யாரும் இல்லன்னு சொல்லு. அதான் வீட்டுல நீங்களும் அப்பாயும் இருக்குது இல்லையாமா, நான் ஏன் அப்படி சொல்லணும்? வீட்டுக்குள்ளே வந்த வேலைய மட்டும் பாரு, கனவெல்லாம் பிறவு காணலாம். என்ன நான் என்ன டயானானியா சொன்னேன், கேனல டொனேஷன வாங்கிட்டு போவோம்ல? ஆமா மக்கா, எத்தனை நாள் நம்ம ஒவ்வொரு வீடு வீடா தெரியும், சீக்கிரம் முடிப்போம்ல. நம்ம எல்லாம் போற போக்க பார்த்தா திருவிழா முடிஞ்சாலும் டொனேஷன் வாங்கி தீர முடியாதுன்னு நினைக்கேன். மோஷனோ மோஷனோ, எல்லாம் பிறவு பாத்துக, இப்ப பேசாம டொனேஷன் வாங்கிட்டு கிளம்புவோம். தம்பிலா நீங்க இங்கே நில்லுங்க, நான் இப்ப இவ்வளவு கூட்டிட்டு வரேனா. என்ன
என்ன போன குட்டி எல்லாம் காணல, வீட்டுல யாரும் இல்லன்னு சொல்லிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இப்ப சியானி கூப்பிடறதுக்கு வழி இல்லையே. கூப்பிட்டாத பையன் என்ன நினைப்பானுவ? உள்ள இருந்துட்டுதான் இல்லன்னு சொல்லிடுவேன் நினைப்பானுவ? இப்ப குட்டி வேற என்ன போய் சொல்லிச்சுன்னு தெரியல. ஏண்டி வீட்டுல அம்மா இல்லன்னு சொல்லிட்டு வர இவ்வளவு நேரமா உனக்கு? சொல்லிட்டேம்மா. என்னத்த போய் சொன்னாங்க? எங்க அம்மா வீட்டுல இல்லன்னு சொல்ல சொன்னாவனு சொன்னேன். ஆ என்ன சொன்னேன்? நீ என்ன சொல்லிட்டு வந்திருக்க? என்ன சொல்லி என்ன சத்தம்? மரியாதே பலமா இருக்கு. முதல்ல நீங்க வீட்டுல இல்ல, இப்ப வீட்டுல உள்ளே வாரியா? அதே மாதிரி ஏதாவது அதிசயம் நடக்கும், குடுங்க. அதே மாதிரி இப்ப செலவு ரூபா இல்ல, நாளைக்கே வரோம், குடுங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. என்ன உள்ள தள்ளிட்டு குடுத்தத வாங்கிட்டு வரலாம் தானே? சரி தம்பி. கிடைச்சிருக்காதுல எப்படியோ வாங்கியாச்சு இல்லையா? ஏம்மா எப்படி கஷ்டப்பட்டு வாங்கிருக்கீங்களே? அதை விடு, அவன் வீட்டுக்குள்ளதான் இருந்தாவணி நம்ம கிட்ட சொல்லி தந்தா இல்ல சியானா? இன்னைக்கு சியானால பந்தாடிடுவ. சியானா பாவம். அக்கா அடுத்த உங்க வீட்டுதான் வரணும்னு நினைச்சோம், நீங்களே வழியில வந்துட்டிய. இந்த டொனேஷன்க்கா. அப்படியா தம்பி, நான் இப்ப நாகர்கோயிலுக்காக போறேன். வீட்டுக்கு போகலையே? சும்மா சும்மா அங்கேயும் அலைய முடியலக்கா. எப்படியாவது ரூபா தந்துட்டீங்கன்னா உங்க இப்ப யாரும் முடிஞ்சிட பாத்துருங்க. நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா அழகா கொடுத்துருப்பேன். இப்பதான் வீட்டுல இருந்து கிளம்புறேன். எப்படியாவது மனசுச்சு தாங்கலாம்க்கா. நீங்க அன்னைக்குல வந்தவங்க தானே? அக்கா அன்னைக்கு டொனேஷன் வாங்க வந்தவியதான், ஆனா உங்க வீட்டுக்குன்னு வரல இல்லையா? சரி பாவமா இருக்காங்க, என்ன பண்றேன்னு தெரியலையே.
அந்த செல்வா வரான் இல்லையா? செல்வா, ஈ செல்வா, ஏங்கிதா, ஏன் இங்க நிக்கியா? செல்வா, நாகர்கோயில் போலான்னு கிளம்பி வந்தேன். இந்த பசங்க டொனேஷன் வேற கேக்குறானுங்க. கையில சுத்தமா காசு இல்ல பாரு. ஏடிஎம்ல போய் தான் எடுக்கணும். உன்கிட்ட ஏதாவது காசு இருக்குனா குடுக்கறியா? நான் அப்புறமா குடுக்கறேன். சரி கீதா, அதனால என்ன? எவ்வளோடா தம்பி? செல்வா, ஒரு 500 ரூபாய் கொடு, நான் அப்புறமா வந்து தரேன்னா? சரி கீதா, நீ போனா குடுக்கறேன். தேங்க்ஸ் செல்வா. கீதா, நமக்குள்ள எல்லாம் தேங்க்ஸ் எதுக்கு? நீ போனா குடுத்துக்கறேன். தம்பி, 500 ரூபாய் கீதா 500 எழுதிக்கண்ணா. சரி அண்ணே, சரி, ரொம்ப நன்றிண்ணே. சரி தம்பி. ஏ மக்கா, இப்படி வடியில போற இடத்துல நம்ம நிக்க இடத்துல கொண்டு தந்துட்டவனா எவ்வளவு நல்லா இருக்கும். கனவை கண்டுட்டு நிக்காத, வா அடுத்த வீட்டுல போவோம். நடந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.